அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். மகாலட்சுமி என்று நாம் பொதுவாக சொன்னாலும் கூட, வைஷ்ணவம் அவளை மூன்றாக பிரித்து அவளை கொண்டாடுகின்றது. வைஷ்ணவம் என்ன, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மகாலட்சுமிக்கு பிறகுதான் மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே மரியாதை. ஏன்னா அவள் செல்வத்துக்கு அதிபதி. எதையெல்லாம் வாழ்க்கையிலே மிக முக்கியமானதோ அதை எல்லாவற்றையுமே செல்வம் என்ற சொல்லோடு சேர்த்து சொல்வது தானே தமிழர்களுக்கும் மரபு. அறிவு உயர்ந்தது, எனவே எப்படி சொல்கிறோம், அறிவு செல்வம். குழந்தை பேர் உயர்ந்தது, சந்தான செல்வம், குழந்தை செல்வம். ஞானம் உயர்ந்தது, ஞான செல்வம். இப்படி எதுவாக இருந்தாலும் செல்வம் என்று அதை சேர்த்து சொல்லுவதில் இருந்தே அதனுடைய தெய்வஸ்வரூபமாக விளங்கும் மகாலட்சுமியினுடைய மதிப்பு இந்த மண்ணில் எவ்வளவு, அவள் ஆற்றல் எவ்வளவு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். அவள் பெருமானுடைய திருமார்பிலே அகலகில்லேன் இறையும் என்று இருக்கிற பொழுது அந்த மகாலட்சுமியை யோகலட்சுமி என்று சொல்வார். ஆலயத்தில் அவனுக்கு இருபுறமும் வீற்றிருக்கும் தாயாராக தரிசனம் தருகிற பொழுது அவள் போகலட்சுமி. தன்னந்தனியாக சன்னதியிலே அவள் வீற்றிருக்கிற பொழுது வீரலட்சுமி. இப்படி யோகலட்சுமி, போகலட்சுமி, வீரலட்சுமி என்று இந்த மூன்றையுமே அவளுடைய திருவடிவம்தான். அவளால் தான் மகாவிஷ்ணுவுக்கே மரியாதை. சொல்லப்போனால் அவள் அவதாரம் எடுத்து வந்து பெருமானுக்கு மதுகைடபர்களை வதம் செய்வதற்கான ஆற்றலை தந்தாலே அந்த பராசக்தியாக வந்ததுதான் அவளுடைய முதல் அவதாரம். அடுத்ததாக பார்வதியாக வந்தாலே அது அவளுடைய இரண்டாவது அவதாரம். தக்ஷன் மகளாக வந்தாலே தாட்சாயணி, அது அம்பிகையின் மூன்றாவது அவதாரம். நான்காவதாக சிதக்னி கூட சம்பூதா என்று சித்தக்னியிலே தோன்றி பண்டாசுரனை வதம் செய்தாலே அது அவளுடைய அடுத்த அவதாரம், மோகினி அவதாரமாக வந்தது. எனவே அந்த கஞ்சுகம் அஞ்சு அவதாரம் எடுத்து வந்து அஞ்சுகின்ற உள்ளங்களுக்கு எல்லாம் ஆறுதல் தரும் அரும்பெரும் தெய்வமாக விளங்குகிறாள். எனவே அவளுடைய வழிபாடு மிக முக்கியமானது, வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்று, இந்த காலகட்டத்திலே தொடங்க வேண்டிய ஒன்று. ராமபிரான் சீதையையும் அவன் இழந்த ஆட்சியையும் மீண்டும் பெறுவதற்கு கூட இவள்தான் துணையாக இருந்திருக்கிறாள் என்று தேவி பாகவதத்திலும் இராமாயணம் வருகிறது. அது மட்டுமல்ல, அவளுக்கு தமிழிலே அலைமகள் என்று பெயர். பராசக்தி மலை, பார்வதி தேவி மலைமகள், சரஸ்வதி கலைமகள். இப்படி அழகு தமிழிலே அந்த பெருமாட்டியை மலைமகள், கலைமகள், அலைமகள் என்று ஆராதிப்பது நம்முடைய தமிழர் மரபு. அலைமகள் என்றால் பார்க்கடலில் இருந்து இவள் தோன்றியிருக்கிறாள். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்திரமலையை மத்தாக இட்டு வாசுகி பாம்பை கயிறாக வைத்து அமுதம் வேண்டும் என்று கடைந்தார்கள். அப்படி கடைந்த பொழுது அமுதம் வருவதற்கு முன்பாக வந்த அற்புதமான விஷயங்கள் நிறைய உண்டு. ஒன்று காமதேன், இன்னொன்று கற்பக விருட்சம். அதே போல வந்ததுதான் அன்னை மகாலட்சுமி. ஒவ்வொன்றை ஒவ்வொன்றுவரும் எடுத்துக்கொண்டார்கள். மகாவிஷ்ணு பார்த்தார், நான் நீண்ட நாள் காலமாக பேச்சுலராகவே நான் இருக்கிறேன், பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மகாலட்சுமியை மணக்கிறார். அப்படி அலையில் இருந்து அவள் வந்ததால் அலைமகள். ஆனால் அதையும் தாண்டி அழகு தமிழ் இன்னொரு சிந்தனைக்கும் இடம் வைத்திருக்கிறது பாருங்கள். செல்வம் என்றாலேயே அது சென்று கொண்டே இருக்கும், ஓரிடத்திலும் தங்காது. இன்றைக்கு உங்களிடம் இருக்கும், நாளை இன்னொருவரிடம் இருக்கும், அதற்கு பிறகு என்னிடம் வரும், பிறகு உங்களுக்கு வரும். அங்குமிங்கும் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலும் அலைமகள் என்பது அவளுக்குத்தான் பொருந்தும். அவளுடைய இன்னும் பெருமைகள் ஏராளம் ஏராளம். மீண்டும் நாளை சந்திப்போம், அப்போது சிந்திப்போம். வணக்கம்.